வணக்கம், நான் ஆஷா பேசுகிறேன். ஜென்ரலாக சின்ன வயசில் என்னோடய பாட்டி சொல்லியிருக்காங்க என்னென்னா, எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு என்னோடய உயரத்துக்கு பானை இருக்கும், அது பேர் குருதுன்னு சொல்லுவாங்க. பெரிய பானை இருக்கும், அதுக்குள்ளே நெல்லெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ரூம் ஃபுல்லாக அந்த குருது வச்சுருப்பாங்க. அடியிலேருந்து நெல் கிளறி எடுப்பாங்க. நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி அந்த காலத்தில் இருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த குருதுக்குள்ளே வைக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்காது பின்னாடி. ஏன்னா என்னோடய பாட்டி வந்து ஆல்மோஸ்ட் 98 வயசு எங்கள் பாட்டி இறந்து போகும்போதுலாம் அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்றனா, முன்னாடி காலத்துலலாம் நான் சராசரியாக ஒரு தமிழனோட ஆயுட்காலம், ஒரு இந்தியனோட ஆயுட்காலம் எவ்வளோ இருந்துக்க முடியும், எவ்வளோ வருஷம் வாழ்ந்துக்கலாம். ஏன்னா இப்போ லைஃப் ஸ்பேன் வந்து 60 வயசு ஆயிட்டாவே வயது முதிஞ்சிச்சு, 80 வயசு ஆயிட்டாவே இனிமே அவங்க வாழ்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியா, ஒரு குழந்தை பிறக்கும் போது எவ்வளோ வாழ்றதுக்கு டிசர்வ் பண்ணுது, அதே மாதிரி ஒரு வயசானவங்க கூட தே டிசர்வ் டு லிவ் தியர் லைஃப்பில் ரொம்ப சடனாக ரொம்ப அகால மரணங்கள் வந்திருக்கு. இவங்க அப்படி என்ன தான் பெருசாக சாப்பிட்ருக்க முடியும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, அப்போ எங்கள் பாட்டி சொன்னாங்க, என் பாட்டியோட பாட்டி தாத்தா எல்லாமே வந்துட்டு ஜென்ரலாகவே அப்போ வந்து 150 வயசு வந்து ஆயுட்காலம், சராசரி ஒரு தமிழனோட ஆயுட்காலம் வந்து 150 ஆண்டுகள் இருந்திருக்கு. அப்போல்லாம் கண் போகிற ஆப்ரேஷன் இல்லை இல்லையா, கேட்ராக்ட் ஆப்ரேஷன் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு அப்போல்லாம் வந்துட்டு என்னென்னா, வயசாயிட்டா கண்ணு தெரியாது, காது மட்டும் கேட்காது. ஆனால் ரொம்ப வயசான ஒரு பாட்டி தோலெல்லாம் சுருங்கி போய் தாத்தாவோ பாட்டியோ இந்த வாசப்படியில் மடங்கி படுத்திருப்பாங்க. அது அந்த இமேஜ் எனக்கு இப்போ கூட கண்ணிலேருந்து போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கான்ஷியஸ் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், எல்லா ஆர்கனும் நல்லா வேலை பார்த்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு கான்ஷியஸ் நல்லா இருக்குது, நினைவு நல்லா இருக்குது, நம்மளோட பேச்சு நல்லா இருக்குது, ஆனால் எல்லா ஆர்கனும் ஒவ்வொன்றா போகுது. என்ன பண்ணியிருப்பாங்க, உணவே மருந்தாக வாழ்ந்துருக்காங்கன்னா அப்படி என்ன பெருசாக சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு ஆரேஞ்ச் பண்ணி தான் நான் உங்களுக்கு அர்ஜுன விருட்சம்னு ஒன்று போட்டேன். அது போட்டால் ஹார்ட் வந்து கண்டிப்பாக 150 இயர்ஸ் வரைக்கும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறது என்னென்னா, நான் வித்யாகிரி ஸ்கூல் சாரி காலேஜுக்கு வந்துட்டு ஹெர்பல் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு என்னை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் எப்பி பேஜில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் என்னுடைய அந்த பிக்ஸை. அந்த ஹெர்பல் எக்ஸ்போக்கு போகும்போது நான் ரொம்ப ஆச்சரியம் அதிசயம் ஒரு அற்புதம்னா ஏனோ தானோ அந்த குழந்தைங்க பண்ணவே இல்லை. ரியலி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அவங்க அவ்வளோ மெனக்கடல் இருந்தது, அதில் அவங்க வச்சிருந்த ஒரு கீரை தான் மூக்கிரட்டை கீரைன்னு. அதை பார்த்து நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா மூக்கிரட்டை கீரைன்றது ஒரு எக்ஸலண்ட் வண்டர்ஃபுல் மெடிசன் பண்ணுற ஒரு மருந்து தான். நான் நிறைய பேர் வீடியோஸில் போட்டிருக்கேன், ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய வயிறு இருக்கும், லிவர் சிரோசிஸ் இருக்கும், ஒரு மாதத்தில் லிவர் அது வந்துட்டு அந்த அவ்வளோ பெரிய அசைட்டிஸ் குறைஞ்சிரும், கல்லீரல் பாதிச்சிருக்கும் கம்ப்ளீட்டாக, மண்ணீரல் பாதிச்சிருக்கும். ஆனால் ஈஸியாக நான் சரி பண்ணிட்டேன்ட்டு நிறைய அந்த போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்திருப்பேன். எப்படி இதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னால், இதிலேருந்து தயாரித்த ஒரு மருந்தை தான் நான் மெடிசனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து நான் கொடுத்து லிவர் இது வந்து கொடுத்தா கண்டிப்பாக லிவர் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். நம்ம எப்படி முடி வெட்டினா வளருமோ, நெகம் வெட்டினா வளரும், நெகத்தை வெட்டினோம்னா கண்டிப்பாக வளராமல் நிப்பாட்ட முடியாது, முடி வெட்டினா வளராமல் நிப்பாட்ட முடியாது. அதே மாதிரி பள்ளி வால் கூட கட் ஆயிடுச்சுன்னா திரும்பி வளரும். இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்ம டோட்டல் உடம்பு, நம்மளோட கல்லீரல். 90% நம்மளுக்கு அது வேலை பார்க்கல, 10%னாலும் அந்த 10% வந்து கேன் ரீஜென்ரேட் இட்ஸ் ஓன் செல்ஸ்ன்றது தான் லாஜிக் கான்செப்ட். அதனால 30 வருஷம் குடிக்கிறவங்க 40 வருஷம் குடிக்கிறவங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இந்த மூக்கிரட்டை கீரையிலேருந்து தயாரிக்கிற ஒரு மெடிசனை தான் ரொம்ப முக்கியமாக நான் வந்துட்டு கொடுத்து ரொம்ப அழகாக அந்த கல்லீரலை வந்து ரீஜென்ரேட் பண்ணி கொண்டு வரதுக்கு மிக அற்புதமான மெடிசன். வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கும் இது கொடுப்போம், நாங்கள் லிவர் பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொடுப்போம், மணிநல் பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொடுப்போம். ஆனால் இதை உணவாக எடுத்திருந்திருக்காங்க அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் அந்த ஹெர்பல் எக்ஸ்போ போய் பார்த்துட்டு அப்போ சர்ப்ரைஸ்டு, என்னப்பா சொல்கிறேன் இது, இது வந்துட்டு கீரையா, இது வந்து புக்கில் நான் வந்து படிச்சிருக்கேன், இது கொடுத்தா இது சரியாகும், இது கொடுத்தா இந்த இதுக்கு க்யூர் ஆகும்னு சொல்லிட்டு. நான் ஃபுல்லாக ஹோமியோனா ஹர்பல், இதில் வந்து நானோ பார்ட்டிகல்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் கிடையாது, இது பயங்கர சேஃபஸ்ட், சைட் எஃபெக்ட்ஸ் வராது, இது ஜெர்மன் நாட்டிலேருந்து வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக, ஏன்னா எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் நம்ம வந்து அதை பார்த்துட்ருக்கோன்ற ஒரு ஆத்ம திருப்தியோடு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து என்னோட முன்னோர்கள் எத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட தலைமுறையில் இதை வந்து உணவாக எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இது அமிர்தம் தானே, இதை உணவாக நீங்கள் மூக்கிரட்டை கீரையை நீங்கள் வந்து உங்களுடைய சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு கல்லீரல் ரீஜென்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கும். டெய்லி கல் குடிச்சிருந்துருப்பாங்க அந்த காலத்தில், எவ்வளவோ உணவுகள் அவங்க தவற எடுத்துருந்துருக்கலாம். கல்லீரல் பாதிச்சாதான் உடம்புல மேஜர் ஆர்கன் ஆஃப்
இது காஸ் ஃபார் டெத்துன்னு சொல்லலாம். ஏன்னா மிச்சம் எதுனாலும் நீங்கள் ஹார்ட் கூட சர்ஜரி பண்ணலாம், கிட்னி கூட புது கிட்னி மாற்றிக்கலாம், இல்லைனா டயாலிசிஸ் பண்ணலாம். உடம்புல நம்ம வாட அத்தியாவசியமான உறுப்பு கல்லீரல், நீங்கள் தூக்கியும் போட முடியாது, மெல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாதுன்னு மாதிரி. ஆனால் அந்த உறுப்பை எவ்வளோ அழகாக உணவில் மூக்கரட்டை கீரைன்றது உணவு வகையான ஒரு கீரை, அந்த பையன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பருப்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ இதை நான் உணவாகவே டெய்லி எடுத்துட்டு இருந்தேன், எனக்கு கல்லீரல் பிரச்சனை, மண்ணீரல் பிரச்சனை எதுவுமே வரல. நாங்கள் இதை சிரோசிஸ்க்கு, ஸ்ப்ளீனோமெகாலிக்கு இதுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். அப்போ அவ்வளோ அழகாக நீங்கள் வந்துட்டு இது உணவுலேயே நீங்கள் எடுத்துகிட்ருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 100 வயசானாலும் கல்லீரல் என்ன ஆகப்போகுது, 150 வயசானாலும் என்ன ஆகப்போகுது, கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கிறது, டாக்ஸன்ஸ், நீங்கள் சாப்பிட்ற உணவு எது, இவ்வளோ பெரிய அமிர்தத்தை நம்ம வச்சுருந்துருக்கோம். ஆனால் இது வந்து என்னன்னே நம்மளுக்கு தெரியல. இதை வந்து ஏற்றுமதி பண்ணி இதை வந்து மெடிசனாக கன்வெர்ட் பண்ணி இப்போ சின்ன வருத்தமும் இருக்குது, சரி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது. மூக்கிரட்டை கீரைன்றது உங்களுக்கு அமிர்தத்துக்கு சமம். உணவில் எடுத்துகிட்டே இருக்கும்போது நிச்சயமாக நம்மளும் அந்த ஆயுட்காலங்களில் நம்ம அடைஞ்சிடலாம். சாதாரண மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை மாதிரி மூக்கிரட்டை கீரை நம்ம உணவில் இருக்கிறது சாதாரண தோட்டத்தில், அதுக்கப்புறம் தான் அதை பற்றி நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணேன், தோட்டத்தில் நம்மளுடைய விவசாய நிலைகளில் சின்ன குட்டியூண்டு எல்லோ கலர் பூ இருக்கும், அப்படியே படர்ந்துருக்கும். அதை வந்துட்டு உண்மையாகவே அப்புறம் தான் நான் யோசி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மாட்ட அவங்ககிட்ட கேட்கும், ஆமாம் ஆயா அதை சமைச்சிருக்காங்க, ஆமாம் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் இப்போ அது ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டுருக்கேன். நம்மளோட வளங்களை நம்ம நிச்சயமாக இழந்துடக்கூடாது. நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய பழங்காலத்தில் உள்ள செடிகள் தாவரங்களை மிஸ் பண்ணாமல் நம்ம தோட்டத்திலேயே இனிமேல் விளைவிக்க நம்ம கற்றுக்கணும். நன்றி.